ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நான் உங்கள் ஃபேவரட் விஜய் பிரீத்தி. அண்ட் நம்மளுடைய சேனல் கோவை மீடியாவில் ஒவ்வொரு வாரமும் கோவையில் நடந்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பெஷலான விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை பற்றியும் பார்த்துட்ருக்கோம். கோவை ஸ்மார்ட் சிட்டிக்கான வேலைப்பாடுகள் நம்ம கோவை பெரிய குளம் ஏரியாவில் ரொம்ப ஸ்பீடாகவே நடந்துருக்கு. அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஸ்மார்ட் சிட்டிக்கு உண்டான என்னென்ன வேலைப்பாடுகள் நம்ம கோயம்புத்தூரில் செய்யணுமோ அந்த வேலைகள் எல்லாமே சீக்கிரமாகவும் வேகமாகவும் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ஸ்மார்ட் சிட்டிக்கான ஒரு முக்கியமான வேலை என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உக்கடம் பெரிய குளம். ஸோ உக்கடம் பெரிய குளம் ஏரியாவில் உங்களுக்கு வந்துட்டு இங்கே நிறைய விஷயங்கள் உங்களுக்காக டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் ஏரியா அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க், அது மட்டும் இல்லை ஸ்ட்ரீட் லைட்ஸ், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் சில்ட்ரன்ஸுக்கு தேவையான பார்க், நார்மலி ஸ்கேட்டிங், சைக்கிளிங் பண்ணுறதுக்கு, ஈவினிங் டைமில் வாக்கிங் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய உக்கடம் பெரிய குளம் ஏரியாவில். அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம கோவை மக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போதைக்கு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பிளேஸும் இல்லை. ஸோ அதுக்காகவே இந்த உக்கடம் பெரிய குளம் ஏரியாவை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக ஃப்யூச்சரில் மாற்றுறதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாகவே நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே என்னென்ன வேலைகள் நடந்துகிட்ருக்கு அண்ட் நம்ம கோவை மக்களுக்காக எவ்வளோ ஸ்பீடாக இந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, எப்போ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம இது எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணலாம், என்னைக்கு வந்து ஓப்பனிங் வச்சிருக்காங்க, இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஷோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனல் கோவை மீடியா 24/7 யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டியாக மாறிட்டே வருது அப்படின்னு கோவை மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் மேம்பாலங்கள் அந்த வேலையும் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குளங்களை சுத்திகரிச்சுட்டு அதை வந்து கோவை மக்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக மாற்றக்கூடிய எல்லா வேலைப்பாடுகளுமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய உக்கடம் பெரிய குளமில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இந்த உக்கடம் பெரிய குளம் ஏரியாவில் நம்ம கோவை மக்களுக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக மாற்றக்கூடிய எல்லா வேலைப்பாடுகளுமே குவிக்காக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு அப்புறமா பார்த்துட்டிங்க அப்படின்னா உக்கடம் வாலாங்குளம் ஏரியா, இது எல்லாமே வந்துட்டு அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாத்தையுமே வந்து சுத்திகரித்து அதை சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாகவுமே கோவை மக்கள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக மாற்றக்கூடிய வேலைப்பாடுகள் தான் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த உக்கடம் பெரிய குளம் ஏரியாவில் மக்களுக்கு கோவை மக்களுக்கு யூஸ் ஆகிற விதத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக மாற்றிட்டே வராங்க. ஸோ இதோட பட்ஜெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வேலைப்பாடுகளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 27 கோடி பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, 50% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் வந்து 50% ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே நடந்துகிட்ருக்கு. அதாவது கூடிய சீக்கிரமே நெக்ஸ்ட் இயர் 2020 மார்ச் மாதம் ஓப்பனிங் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ரொம்ப நேரமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, நிறைய வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்னென்னலாம் நமக்கு உள்ளே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்மார்ட் சிட்டிக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. கோவை மக்கள் எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து எந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் ஏரியாஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உக்கடம் பெரிய குளம் இருக்கு இல்லையா, ஸோ பெரிய குளம் கரை இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர் தொலைவு வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு
வாக்கிங் ஏரியா வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நடைபாதை திடல் வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, கிட்ஸ் விளையாடுறதுக்கு தேவையான ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து இங்கே அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் எல்லோரும் ஓய்வெடுக்கிறதுக்காக ஸ்டோன் பெஞ்சஸ் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு செட்டப் வந்து இங்கே அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, கிட்ஸ் எல்லாருக்குமே விளையாட தேவையான ஒரு விளையாட்டு திடல் அதாவது பிளே கிரவுண்ட் ஏரியாவும் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் வந்துட்டு ஈவினிங் டைமில் ஸ்கேட்டிங் அண்ட் சைக்கிளிங் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதற்கான ஏரியாவும் வந்துட்டு தனித்தனியாக இங்கே வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு குளத்தோட கரையில் கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்குமே நமக்கு இதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 50% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 50% ஒர்க்கும் ரொம்ப ஸ்பீடாகவே வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய உக்கடம் பெரியகுளம் ஏரியாவில் சீசன் டைம்லலாம் வெளிநாட்டு பறவைகள் வந்துட்டு போகிறது வந்து வழக்கமான ஒரு விஷயம். ஸோ அந்த விதத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம குளத்தினுடைய சென்டரான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே வந்து தீவு மாதிரி ஒரு செட்டப் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அண்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து தங்கிட்டு போகிறதுக்காக ஒரு சின்னதாக அழகாக ஒரு தீவு மாதிரியான ஒரு ஏரியா வந்துட்டு நம்ம குளத்துடைய சென்டர் பகுதியில் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய கோவை மாநகராட்சி மூலமாக இந்த ஏரியா அதாவது உக்கடம் பெரிய குளம் ஏரியா எந்த மாதிரி வந்து மாற்ற போகிறாங்க, ஸ்மார்ட் சிட்டிக்காக எந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பிக்சர்ஸ்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்க மாதிரியே வேலைப்பாடுகள் எல்லாமே சீக்கிரமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்ஸ்லேருந்து ஸ்டோன் பெஞ்சஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான இடமாக நம்மளுடைய உக்கடம் பெரிய குளம் மாறிட்டே வருது. விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சேத்துமா வாய்க்கால் வழி இருக்கு இல்லையா. ஸோ சேத்துமா வாய்க்காலில் இருந்து பெரிய குளம் நீர்வழி பாதைக்கு இடையில ஒரு நீர் சுத்திகரிப்பு ஆலயம் வந்து அமைக்க போகிறாங்க கூடிய சீக்கிரமாகவே. ஸோ இதனால் என்ன ஒரு யூஸ் நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய குளத்துக்கு வரக்கூடிய நீர் எல்லாமே சுத்தமான நீராக மட்டுமே தான் இருக்கும். ஸோ இதுக்காகவே தான் இந்த நீர் சுத்திகரிப்பு ஆலயம் வந்து கூடிய சீக்கிரமே சேத்துமா வாய்க்கால்லேருந்து பெரிய குளம் வரக்கூடிய நீர்வழி பாதைக்கு இடையில வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இதனால் இங்கே இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே வந்து சுத்திகரிக்கப்பட்டு மட்டுமே தான் இங்கே வரப்போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதுக்கப்புறமா நம்மளுடைய உக்கடம் பெரிய குளம் ஏரியாவில் இங்கே ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ மார்ச் மாதம் ஓப்பனிங் முடிச்சுட்டு அடுத்து என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிக்குளம் ஏரியா இருக்கு இல்லையா. ஸோ அடுத்ததாக குறிஞ்சிக்குளம் ஏரியாவை சுத்திகரிப்பு பண்ணி அங்கே வந்து எந்த மாதிரியான வேலைப்பாடுகள்லாம் கொடுக்கலாம், ஸோ எந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணால் கோவை மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தான் அடுத்து வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்த பெரிய குளம் ஏரியாவில் சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஏஜ்டு பீப்புள்ஸ் வயதானவங்கள்லாம் வாக்கிங் போகிறக்காக நடைபாதை திடல் வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது இல்லையா. ஸோ இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் ஹவுஸ். ஸோ எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் போட் ஹவுஸ். ஸோ போட் ஹவுஸ் இங்கே வந்து சீக்கிரமாகவே அமைக்க போகிறாங்க. இது மூலமாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெளிநாட்டு பறவைகள்லாம் தங்க தேவையான ஒரு தீவு மாதிரியான ஒரு இடம் நம்ம குளத்தோட சென்டரில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் போட் ஹவுஸில் இருக்க போட் அதாவது படகுகள் மூலமாக நீங்கள் குளத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவு மாதிரியான ஏரியாவையும் அந்த பறவைகளையும் அதோட அழகையும் ரசிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாவும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஓப்பனிங் வந்து நடைபெற போகுது. நம்ம கோவை மக்களுக்கு கோவை ஸ்மார்ட் சிட்டிக்கான வேலைப்பாடுகள் நம்ம கோவை பெரிய குளம் ஏரியாவில் ரொம்ப ஸ்பீடாகவே நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் மாவட்டமாக மாற்றி வருபவர் மற்றும் ஸ்மார்ட் சிட்டிக்கு தேவையான தொகையை மத்திய மாநில அரசிடமிருந்து பெற்று தமிழகத்திலேயே நமது கோவை மாவட்டத்தை முன் உதாரணமாக மாற்றிக்கொண்டு வருபவர் நமது கோவையைச் சேர்ந்த மண்ணின் மைந்தர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதில் குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால், உக்கடம் பெரிய குளம் பணிகள்
ஆத்துப்பாலம் மேம்பால பணிகள், காந்திபுரம் மேம்பால பணிகள், ராமநாதபுரம் மேம்பால பணிகள், மேட்டுப்பாளையம் ரோடு மேம்பால பணிகள் முதலியவற்றை குறிப்பிட்டு கூறலாம். மேலும் நமது அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களின் சீரிய திட்டங்களினால் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் மத்திய அரசிடமிருந்து ஊரக வளர்ச்சித்துறை கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்று ஊரக வளர்ச்சித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். சரி, இனி வரப்போகிற காலத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கோவை மக்கள், பாவம் என்டர்டைன்மெண்ட்டே இல்லாமல் இருந்த நம்ம கோவை மக்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த பெரிய குளம் போல் நம்ம கோவையில் இருக்கக்கூடிய எல்லா குளங்களுமே சீரமைக்கப்பட்டு நமக்கான என்டர்டைன்மெண்ட் பிளேஸாக மாறப்போகுது அப்படின்றது நம்ம கோவை மக்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். வருது இப்போ பாத்வே வருது, வாக்கிங் ஏரியா வருது, அது மாதிரி வேற என்னெல்லாம் வருது? இங்கே என்னென்னா எல்லாமே எலமெண்ட்ஸ் நிறையா வருது. சிட்டிங் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் சீட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எலமெண்ட்ஸ் என்னென்னா டென்சல் சேர், சிக்சர், அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் என்னென்னா நம்மளுக்கு பாத்வே தான் அதிகம். இன்னொன்று என்னென்னா சைக்கிள் ட்ராக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து என்னென்னா மேலே டென்சல் சேர், சிக்சர், ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர் வருது, அந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து க்ரீனரி லேக் ஸ்லோப்லேயும் கொடுத்துருக்கோம். மவுண்டன் ஏரியாவில் லாங் கிராஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. இப்போ போட் ஹவுஸ் அப்படின்றது எங்கே வருது? போட் ஹவுஸுங்கிறது இன்னும் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டரில் வருது. அந்த இடத்துல என்னென்னா இப்போ என்னென்னா நம்ம இந்த இதை ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணால் அதான் போட் ஹவுஸ் விட முடியும். அதனால் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இடம் லொக்கேஷன் இப்போ டிசைட் நடந்துட்டுருக்கு. டிசைட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் ப்யூர் வாட்டர் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம போட் ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, அதாவது தண்ணி ஃபுல்லாக வந்து சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து போட் ஹவுஸ் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு டேட் ஆஃப் எண்டை எப்போ கொடுத்துருக்காங்கன்னா டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. பட் நம்மளுக்கு கம்ப்ளீஷன் ஆகிறது டிசம்பரில் மேக்ஸிமம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுறோம். ஜனவரி எண்டுக்குள்ள நாங்கள் முடிச்சோம், ஃபுல்லாக ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, சூப்பர். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பெரிய குளம், முக்கடம் பெரிய குளம் ஏரியாவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஜனவரி மந்த்லேயே வந்துட்டு ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பட் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்ச்லேருந்து தான் வந்து மார்ச் மந்தில் தான் வந்து ஓப்பனிங் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்துட்டு நம்ம கோவை மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேஸாக இந்த உக்கடம் பெரிய குளம் ஏரியா வந்து அமையப்போகுது.